இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுக்க போகிறேன். யா ஃபைனலி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும். அதான் வந்து அப்படியே நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ வேற பிரான்ச் வண்டி எடுத்தாச்சு. அன்னைக்கு நம்ம சொல்லக்குட்டி ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா சித்தவாசு இருக்கிற ஒரு கடைக்கு. ஸோ அதான் அதை பார்க்க போயிட்டுருக்கேன். வண்டி வந்தாரன்னு சொல்லியிருந்தாரு. சரி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதான். ஸோ ஐயா டிவிஎஸ் வந்து சரிங்கன்னா வண்டி வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன ஒன்றா கொஞ்சம் மட்டமாக சொன்னாங்க இந்த ஷோரூம் பற்றி. இருந்தாலும் வந்து சரி ஒரு வண்டி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ ஐயா டிவிஎஸ் ரைடரு ஏதோ கொஞ்சம் மைலேஜ் தான் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் வாங்கினேன். லுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் என் ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. கீழே பார்க்கறது நல்லா தான் இருக்குது வண்டியில். கீழே பார்த்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் பட் ஆனால் சைடில் பார்க்கறதுக்கு வந்து லுக்கு வந்து நல்லா இருக்குது. டூ வீக்ஸ் லேட்டர். ஸோ எஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுக்க போகிறேன். யா ஃபைனலி போய் ஒரு வண்டி எடுக்க போகிறேன், டிவிஎஸ்ஸு. ஸோ எஸ் வண்டி எடுத்தாச்சு. அங்கே நிற்கிது நம்ம சொல்லக்குட்டி ப்ளூ கலர். சரியில கேர் ஏத்த மாதிரி கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. சிம்பிளா சார்ஜ் போடாது. நீங்க ரன்னிங்ல சார்ஜ் போடுங்க, ஸ்டன்னில போட கூடாது. ரன்னிங்ல சின்ன மெயின்டனன்ஸ் தான் சார் பண்ணா வண்டி நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்.
தி நெக்ஸ்ட் டே. எஸ், ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இது வாங்கினப்போ எனக்கு திடீர்னு வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்துச்சு. என்னடா இது பேம்ப்ளெட் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து அதில் மாதிரி 6000 கட்டினா வண்டி 0% வட்டி அப்படின்லாம் போட்டிருந்தது. சரி என்னடா ஏதோ புதுசாக சொல்கிறானுங்களே பார்க்கலாமே சொல்லி தான் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க எனக்கு ஏமாத்த போனாக்கா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் பேசினப்ப 13000 கட்டணும் சார் இனிஷியல் பேமெண்ட்டு, வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏங்க என்ன ஆஃபர் இருக்குன்னா சொன்னீங்க, அப்புறம் என்ன என்னென்னமோ இப்போ மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷோரூமில் போய் கேட்டோம்னா அவன் என்னென்னா 0% வட்டி வந்து டிவிஎஸ்க்கு மட்டும்தான் என்னென்னமோ சொல்கிறாங்க. இல்லை எதை சொன்னாலும் சரி 0% வட்டி, இது முன்பணம் வந்து மாதம் வந்து 2000-3000 தான் கட்டலாம் மாதம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தானுங்க. என்னடான்னு போய் கேட்டால் TS50ன்றானுங்க. TS50 அந்த ஃபோட்டோலேயே கிடையாது ஆக்சுவலாக பேம்ப்ளெட்டில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சார் கண்டிஷன் அப்ளைன் போட்டிருக்கலையா, அதுக்கு இதான் சார் ரீசன் அப்படின்னானுங்க. சரி ரைட்ரா புரிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க என்னென்னா சார் 13000 இன்ஷியல் பேமெண்ட்டு, 4000 உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துறோம், 9000 கட்டுங்க வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. மாதம் வந்துட்டு 4500 அப்படி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி ரைட்டு ஓகே, இருக்கிற அமௌண்ட் போட்டு ஒரு வண்டி எடுக்கலாமேனு சொல்லிட்டேன். சரினு சொல்லி இந்த வண்டி எடுத்தேன். போன மாதம் புக் பண்ணேன். புக் பண்ணி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு டீம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரூஃப் வேணும் அந்த ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் கிரெடிட் டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், சிவி நம்பர் சொல்லுங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கே ஒரு செகண்ட் ஏ என்னடா இது டிவி நம்பர்லாம் கேட்குறானுங்க, ஒரு வேலை ஏதாவது இப்போ இதாக ஸ்கேமிங்காக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்புறம் இது இணைக்க என்னோடய மந்த்லி சேலரியும் பிடிக்கிறதுக்கு வேண்டி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ், அப்படி தான் வந்து இந்த வண்டியை வாங்கினது. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா ஆர்சிஎஸ்ஸாக அது இன்னும் புக்கு வந்துருச்சு, அதனால தான் போயிட்டு இருக்கோம்.
ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகிட்டா அடிக்காது, அதனால் தேவை மைலேஜ் தான், டைம் முக்கியம் இல்லை, மைலேஜ் தான் முக்கியம். ஒரு நேரம் போவோம். டிராஃபிக் இது ஒரு ப்ளஸ்ஸு, என்னென்னா ஆஃப் ஆகிடும், நம்ம முறுக்கும் போது ஆன் ஆகிக்கும், அது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அந்த மெக்கானிக்
செக்கப் மட்டும் கிடையாது, செக்கப் மட்டும் கிடையாது, பேட்டரி டைமிங் செக்கப்பும் கூட தான். ஓகே அதாவது சூஸ் பண்ணுவோம்.